மாவட்டங்களில் நூறு டிகிரி ஃபாரன் தாண்டி வெப்பம் பதிவானது தமிழகத்தில் கடந்த பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக வெயில் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது இப்படி வாட்டி வதைக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் குறித்து புராணக் கதை ஒன்று உள்ளது அதை தெரிந்து கொள்வோம் யமுனை ஆற்றங்கரைக்கு அருகிலுள்ள காட்டின் பெயர் காண்டிவ வனம் இந்த காட்டிற்குள் அரிய மூலிகைச் செடிகள் இருப்பதால் அதன் மனம் ஆற்றங்கரைக்கு வருபவர்களை கவரும் இந்திரனின் காவலில் உள்ள அந்த வனத்தில் அரிய மூலிகைகள் செழித்து வளர அவ்வப்போது மழை பெய்யச் செய்தான் மழையின் அதிபதியான இந்திரன் இயற்கையின் எழிலுடன் மூலிகையின் மனமும் வீசிக்கொண்டிருந்த இதமான சூழ்நிலையில் யமுனை நதியில் கண்ணனும் அர்ஜுனனும் அவர்களுடைய தோழர்களும் நீராடி மகிழ்ந்தனர் பின்னர் அவர்கள் கரையேறும்போது ஓர் அந்தனர் அங்கு வந்தார் அவர் கண்ணனையும் அர்ஜுனனையும் பார்த்து உங்களை பார்த்தால் கருணை மிக்கவர்களாக தெரிகிறீர்கள் எனக்கு அதிக பசி என் பசிக்கு உங்களால் தான் உதவ முடியும் இந்த வனத்தில் என் பசிப்பிணியை தீர்க்கும் மருந்து ஒன்று உள்ளது நான் இந்த வனத்திற்குள் பிரவேசிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினார் அந்த அந்தணரின் பேச்சு வித்தியாசமாக இருக்கவே கண்ணன் அந்த அந்தனரை உற்று பார்த்தார் அக்னிதேவனே ஏன் இந்த வேடம் நேரடியாகவே எங்களிடம் உங்கள் பசிப்பினிக்கு உணவு கேட்கலாமே என்று கண்ணன் சொன்னதும் தன் வேடத்தை கலைத்தார் அக்னிதேவன் உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் படியளக்கும் பரமாத்மாவே தங்களுக்குத் தெரியாதது ஒன்றுமில்லை ஸ்வதேசி என்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் நூறு ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் ஒன்றை நடத்தினார் யாகத்தின் விளைவால் அதிகப்படியான நெய்யை உட்கொள்ளும் நிலைக்கு நான் ஆளானேன் அதனால் மந்த நோய் என்னை தாக்கிவிட்டது அந்த மந்த நோய் நீங்குவதற்கு தகுந்த மூலிகைச் செடிகள் இந்த வனத்தில் நிறைந்துள்ளன இங்குள்ள அரிய மூலிகைகளை நான் கபலீகரம் செய்தால் என் பிணி தீரும் என்றார் அதற்கு எங்கள் தயவை ஏன் நாடுகிறீர்கள் என்றான் அர்ஜுனன் நான் இந்த வனத்திற்குள் வேசிக்க முயற்சிக்கும் பொழுதெல்லாம் இந்திரன் மழை பெய்ய மேகங்களுக்கு உத்தரவிட்டு என் தீ நாக்குகளை அணைத்து என் முயற்சியை தடுத்து விடுகிறான் என்றார் கண்ணன் அர்ஜுனனை பார்த்து சிரித்தார் கண்ணன் சிரிப்பின் பொருளை புரிந்து கொண்ட அர்ஜுனன் அக்னி தேவனே நாங்கள் உனக்கு உதவுகிறோம் ஆனால் ஒரு நிபந்தனை இந்த உதவிக்கு உபகாரமாக வில்லும் அம்பாரா தூணியும் அம்புகளும் வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இங்கு நீராடத்தான் வந்தோம் எனவே இந்திரன் மழை பெய்வித்தால் தடுப்பதற்கு வில்லும் அம்புகளும் தேவை என்றார் உடனே அர்ஜுனனுக்காக சக்திமிக்க அம்புகள் அம்பாரா தூணி என எல்லாவற்றையும் தந்தான் அக்னி பகவான் அப்பொழுது கண்ணன் அக்னி தேவனே உன் பிணியை தீர்த்து கொள்வதற்காக இருபத்தி ஓரு நாட்கள் மட்டும் இந்த காட்டிற்குள் பிரவேசிக்கலாம் அந்த சமயத்தில் இந்திரன் மழை பொழியாமல் பார்த்துக் கொள்கிறோம் என்றான் அக்னி தேவன் வனத்திற்குள் பிரவேசித்து வனத்தை எரிக்க தொடங்கினார் இதை கண்ட இந்திரன் மழை பேவிக்க காளமேகத்திற்கு உத்தரவிட்டான் மேகங்கள் கூட்டம் கூட்டமாக வானில் வருவதைக் கண்ட கண் அண்ணன் அர்ஜுனனை பார்க்க அர்ஜுனன் அந்த வனத்தில் மழை பொழியாமலிருக்க சரக்கூடு ஒன்றை தன்னிடம் உள்ள அம்புகளால் கட்டித் தடுத்தான் அக்னியும் முதல் ஏழு நாட்கள் வேகமாக தன் பசிக்கு வனத்தில் உள்ள மூலிகை பகுதிக்குள் நுழைந்து கபலீகரம் செய்தார் அடுத்த ஏழு நாட்கள் சுற்றியிருக்கும் அரிய மரங்களை உணவாகக் கொண்டார் அடுத்த ஏழு நாட்கள் மிதமாக உண்டு இறுதியில் கண்ணனிடமும் அர்ஜுனனிடமும் விடைபெற்று வெளியேறினார் இவ்வாறு அக்னி தேவன் காண்டீவ வனத்தை எரித்த நாட்களே அக்னி நட்சத்திர நாட்கள் என்று புராணம் கூறுகிறது இந்த இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தென் அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் கொஞ்சம் தட்டி வைங்க இன்னொரு வீடியோவோட கண்டிப்பா நான் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும்